வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் திங்கட்கிழமை மேஷ முதல் மீன வரை உள்ள ராசி நேரர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆவேசமாக பேசக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுவதனால் அடக்கி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் எல்லா விஷயத்தில்தான் சாதிக்கப்பறந்த மேஷ ராசிக்காரர்கள் எதற்காக தேவையில்லாத உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொண்டால் போ தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வெளியிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ தொழிலிலோ படிப்பிலோ எந்த குறையும் இல்லாமல் ப பயணங்கள் கூட மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் புது பொறுப்புகள் சிலருக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக அரசு உத்தியோகத்திற்கு நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணி கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான கிளியரன்ஸ் கேட்பதும் தடைப்பட்டிருந்த பதிவுகள் தேடி வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும் கண்கூடாகப் பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் பயணங்கள் விஷயத்திலும் வெளிவட்டாரத்திலும் கவனமாக இருப்பதும் குடும்பத்தில் நீங்கள் தான் விட்டுக் கொடுக்கணும் அது மனைவியாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார்கள் அல்லது கணவனாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார்கள் எனக்கு என்ன நான் எல்லாவற்றிலும் செய்து நான் எனக்கு எதுக்கு டவுன் ஆக வேண்டும் நான் எதற்கு சமாதானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்பது வாக்குவாதம் இல்லாமல் விட்டுக் கொடுத்தால் போதும் கண்டிப்பாக உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்கார்கள் புத்திசாலிகள் என்பதையும் குடும்பத்தை விட்டு தொலை தூரத்துக்கு பிரியக்கூடிய நிர்பந்தம் சிலருக்கு ஏற்படலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் வார்த்தைகள் விஷயத்தில் கவனம் யாருக்கு வாக்குறுதி கொடுக்காதீர்கள் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் கண்டிப்பா வருத்தப்படுவோம் கேலிக்கு ஆவிறதோ பகை கூட வந்து விடலாம் எனவே அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தாய் வழி வருவது தந்தை வழிவருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் தெய்வமாக மிக முக்கியமான அமைப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் பிரார்த்தனை செய்து கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் நன்மையும் அனுகூலத்தை தரும் சுபகாரிய செய்திகள் சுப விஷயங்கள் குடும்பத்தில் உங்களுடைய அமைப்பால் பிள்ளைகளுக்கு இருக்க சுபகாரிய தடைகள் தாய் தந்தையரோடு இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் அசையாமசையா பொருள் சேர்க்கை குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் எல்லாம் ஏற்படும் மிதன ராசிக்காரர்களுக்கு அதுக்கு விரைவிலே நன்மை வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் அசையாமசையா பொருள் சேர்க்கை மிகப்பெரிய ஏற்றத்தை உத்வேகத்தை பெறும் தலைமை பதவிக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் அனுகூலங்கள் சிலருக்கு ஏற்படலாம் அரசு துறையில் அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக பிறகு ஒரு பொறுப்புகளுக்கு வரக்கூடிய ஸ்தான பலங்கள் பிராப்திகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை வண்டி வாகன மாற்றங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு போன்ற தடைகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாள் வார்த்தைகள் விஷயத்தில் தென் தெரிவி வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும் சேப்பல் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் எடுத்த காரியத்தில் ஜெயம் கலைத்துறையினர் படைப்பாளிகள் கண்டிப்பாக மியூசிஷியன் போன்றவர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் சந்தோஷங்கள் அனுகூலங்கள் எல்லாம் வாரி வழங்கக்கூடிய நல்ல நாளாக காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ப்ரொஃபஷன் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் படிப்பு விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமாக கொடுக்கக்கூடிய நாள் கண்டிப்பாக அசையாமசையா பொருள் சேர்க்கைக்கு உண்டான உத்தரவாதங்கள் நிச்சயமாக ஏற்படும் நல்ல விஷயங்கள் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தாய்வழி வழி தந்தை வலிவருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு வெளிவட்டார உத்தியோகம் தொழில் மேன்மை அமைப்பு காணப்பட்டாலும் அரசு விரோத காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் தரும் உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் எந்த விஷயத்திலும் நிதானத்துடன் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் ஜெயிப்பார்கள் பதப்பதப்புடன் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் தோப்பார்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் கண்டிப்பாக கையில் தடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையில் தடுவோம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் நிச்சயமாக சந்திராஷ்டிரமம் நாள் முழுவதும் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும் அதே சமயம் அந்த சந்திராஷிரமத்தால் பெரிய அளவுக்கு பதைப்பதைப்போ பெரிய அளவுக்கு வருத்தப்படுவதற்குண்டான சூழ்நிலை இல்லை என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும் குருவின் பார்வை கண்டிப்பாக இருப்பதனால் அந்த எல்லாம் சுகவிரையும் சந்தோஷமும் அனுகூலமும் நிச்சயமாக காணப்படும் அசாம்சிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் உத்தரவாதத்தையும் தரும் உத்தர தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மேன்மை சந்தோஷ அமைப்பு ஏற்றத்தின் பண்படகாக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அன்புணை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய விற்சகராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தின் அளவு பண்பனங்காக உயரக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் கண்டிப்பாக ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் சிறத்து கவனமாக இருப்பது மட்டும் பார்த்துக்கொள்வதும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றம் தனியார் துறையில் நீண்ட நாட்களாக உங்களை வந்து வாட்டி வதைத்து கொண்டிருந்த மன அழுத்தங்களும் தீர்ந்து முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் ஏற்படும் புது ஒப்பந்தங்கள் ஏற்படும் புது உயர்வுகள் சிலருக்கு நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவது கொண்ட உத்தரவாதங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொழில் நிமித்தமாக உங்களுடைய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதையும் வழி உறவு தந்தை வாக்குவாதங்கள் இல்லாமல் தொட்டது தொடங்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களுடைய உதவி தயவையை நாடக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அசேமசேப்பல் சேர்க்கை ஆனந்தம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தால் போதும் மன வருத்தங்கள் கர்ப்பஸ்திரிகள் சிறிது மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது நன்மை அனுகூலத்தை தரும் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகளாக இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் ரத்த பந்தவர்களுடன் துணை அல்லது துணையாருடன் வாக்குவாதங்களோ தேவையில்லாத மனக்கசப்போ ஒரு பதைப்போ ஏற்படும் தொலை தூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்கள் கொஞ்சம் வீடியோ கால் இல்லாத அது ஃபோன் இல்லாத மனம் விட்டு பேசுனால் என்ன முத்தா உதிர்ந்துவிடும் கண்டிப்பாக பேசுங்களேன் அது வந்து பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் உங்களை நம்பி இருப்பவர்களுக்கு ஏற்படுத்தும் எல்லாருடையும் தேவையில்லாதவர்களிடத்து நண்பர்களிடத்து தேவையில்லாதவர்களிடத்துலலாம் மணிக்கணக்கில் பேசுகிறீர்கள் உங்களை சார்ந்தவர்களிடத்தில் கொஞ்சம் மனம் விட்டு பேசுவதற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கொஞ்சம் பேசுவதுதான் மிக மிக முக்கியமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தாய்வழி உறவு ரத்த வந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் அரசு விரோத காரியங்களில் சிறிது கவனமாக இருந்தால் போதும் கண்டிப்பாக அரசு உத்தியோகத்தை எதிர்பார்ப்பவர்கள் அரசியல்வாதிகள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குவது இருப்பதெல்லாம் சிறிது பொறுமையாக இருந்தால் மற்ற விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம் எப்பொழுதும் பிரிவென்ஷனாக இருக்க வேண்டும் கொரோனா போய்விட்டது என்று நம்பிக்கையில் இல்லாமல் எப்பொழுதும் ஜாகிரதையாக இருப்பதும் கொரோனா காலகட்டத்தில் எப்படி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து உங்களை சேஃப்டி பிரச்சனை இழந்தவர்கள் அதுபோல் இன்றைய இருப்பது வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மை சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படும் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தாய்வொலி உறவு தந்தை வழி உறவு எடுத்த காரி ஜெயம் உத்தியோகத்தில் மேன்மை மேலதிகாரிகளுடைய நன்மை இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் இருப்பவர்கள் கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும் தொட்டத்து தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி வண்டி வாகன மாற்றங்கள் மிக மிக சந்தோஷம் அனுகூலங்கள் சிலருக்கு ஏற்படலாம் புதிய முதலீடுகள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படும் கண்டிப்பாக விவசாய துறையில் திடீரென்று சிலருக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷமான அமைப்பு ஏற்படக்கூடிய நல்ல நாள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்